இங்கே பேசிய நம்முடைய தோழர்கள் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். நான் எல்லாவற்றுக்கும் விடை சொல்ல நேரமில்லை. ரஜினி விவகாரம் தொடர்பாக நாம் சொல்லுவது ஒன்று, புரிந்து கொள்வது ஒன்று, புரிந்து கொள்ளுகிற மாதிரி சொல்லுகிறோமா என்பது இன்னொன்று. அதைத்தான் ரன்னி அரசு இங்கே சொல்ல முயற்சித்தார், ஆனால் சொல்லவில்லை. அது சொல்லுவது எளிய என்று சொன்ன திருவள்ளுவரை நாம் விமர்சிக்கவில்லை. சொல்லுவது எளிய என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், ஆனால் சொல்லுவது தான் மிகவும் கடினமானது என்று நான் தலையங்கத்திலே சொல்லியிருக்கிறேன். அவரை விமர்சித்தல்ல, ஏனென்றால் நாம் ஒன்றை சொல்ல முயற்சிக்கிற போது அதை எதிரே அமர்ந்திருப்பவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சொல்ல வேண்டுமானால் எதிரே அமர்ந்திருப்பவர்கள் எத்தகைய புரிதலை கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் புரிந்திருக்க வேண்டும். உங்களுடைய லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுடைய லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி, எதிரே அமர்ந்திருப்பவர்கள் இந்த அரங்கத்தில் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தேசத்தையும் சொல்கிறேன், நம்மை கவனிக்கக்கூடியவர்கள். அப்போ அவங்களுடைய லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி என்று சொல்லக்கூடிய அவர்கள் புரிந்து கொள்ளும் திறன், அவர்கள் புரிந்து கொள்ளுவதற்கான பக்குவம் என்ன என்பதை தெரியாமல் நாம் சொன்னால் அவர்களுக்கு அது புரியாது. மொட்டையா ஃபாசிசம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பேருக்கு அதுக்கு விளக்கம் தெரியும்? ஃபாசிசம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் ஒரு வார்த்தை, அது ஃபாசிசம் அது அப்படின்னா முதல்ல ஃபாசிசம்ங்கிற சொல்லுக்கு பொருள் புரிஞ்சாதானே நீ சொல்கிறத அவன் புரிஞ்சுக்குவான். ஏகாதிபத்தியம் அப்படிங்கிறோம், ஏகாதிபத்தியம்னா ஏகாதிபத்தியங்கிற சொல்லுக்கு பொருள் புரிந்தாதானே அடுத்து நீ என்ன சொல்ல வரங்கிறத அவன் புரிஞ்சிக்க முடியும். இறையாண்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அந்த இறையாண்மைங்கிற சொல்லு நமக்கு தெரியும், ஆனால் இறையாண்மை என்று சொல்லுகிற அந்த சொல்லுக்கு அவன் பொருள் புரிந்திருந்தால் தானே நாம் சொல்லுகிற விளக்கத்தை அவனால் புரிந்து கொள்ள முடியும். நிறைய சிக்கல் இருக்கிறது. நாம் கையாளுகிற இந்த கலை சொற்கள் மிகவும் முக்கியமானவை. சொல்லுகிறவர் ஒருவர், புரிந்து கொள்ளுகிறவர் இன்னொருவர், இது காலத்தாலும் மாறுபடும். என்றைக்கோ இளையவர்களிடம் விளக்கம் சொல்லுகிறோம், நம்முடைய சுமதி அவர்கள் கூட சொன்னார், சுமதிஸ்ரீ அவர்களும் சரி கேட்கிற நாமும் சரி உள்ளபடியே கண்ணகி பேசியதாகவே நாம் கற்பனை செய்து கொள்கிறோம். ஆனால் அது பேசியது இளங்கோவடிகள். கண்ணகி பாத்திரமாக இருந்து பேசுவதும் இளங்கோதான், பாண்டிய மன்னனாக இருந்து பேசியதும் இளங்கோதான், இளங்கோவடிகள் தான். ஆக அந்த ஆற்றல் உண்மையிலே கண்ணகியின் ஆற்றல் அல்ல, இளங்கோவடிகளின் ஆற்றல். அந்த திறன் உண்மையிலேயே பாண்டிய மன்னனுடைய திறன் அல்ல, இளங்கோ அடிகளின் திறன். பாடுவது டி.எம். சௌந்தரராஜன், வாயசிப்பது எம்.ஜி.ஆர். ஆனால் நாம் எல்லோரும் இன்றைக்கும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அருமையாக பாடினார் எம்.ஜி.ஆர். மிகச்சிறப்பான பாடல். எழுதுவது கண்ணதாசன், பாடுவது டி.எம்.எஸ். வாயசிப்பது எம்.ஜி.ஆர். அதை படம் பிடித்தவன் யாரோ, ஆனால் புகழெல்லாம் எம்.ஜி.ஆருக்கு போய் சேர்கிறது. இதுதான் மித்து என்று பொருள். இது ஒரு மாயை, இது ஒரு மாயை. இந்த மாயையை உடைக்காமல் தான் விவாதங்கள் நடக்கிறது. உண்மையிலேயே ராமன் வந்ததாகவும் பிறந்ததாகவும் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே சீதை என்கிற ஒரு பாத்திரம் இங்கே வாழ்ந்ததாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அதிலே வால்மீகி ராமாயணம் வேறு, கம்பராமாயணம் வேறு. கம்பன் பயன்படுத்திய சொல்லாடல்கள் வேறு, வால்மீகி பயன்படுத்திய சொல்லாடல்கள் வேறு. கம்பன் பயன்படுத்திய உருவகங்கள் வேறு, வால்மீகி பயன்படுத்திய உருவகங்கள் வேறு. அது காலத்தால் மாறுபட மாறுபட எத்தனையோ திரிபுகள் வேறு திணிக்கப்படுகின்றன. சொல்லுகிற கருத்திலே பல மாற்றங்கள் உருவாகின்றன. இதேபோல்தான் அரசியலிலும் சரி மற்ற வாழ்க்கையிலும் சரி, நாம் சொல்லுவது ஒன்றாக இருக்கும், அவர்கள் புரிந்து கொள்வது ஒன்றாக இருக்கும். சொல்லுகிற போது நம் மனநிலை ஒன்றாக இருக்கும், கேட்கிற போது அவர்கள் கேட்கிறவர்களின் மனநிலை ஒன்றாக இருக்கும். அவர்களுக்கு இந்த உலகம் எப்படி எந்த கோணத்திலிருந்து பார்த்து இதுவரையில் உள்வாங்கியிருக்கிறார்களோ அந்த கோணத்திலிருந்து தான் எந்த சொல்லுக்கும் பொருள் அவர்கள் புரிந்து கொள்ள முடியும். நாம் இதுவரையில் இந்த உலகத்தை எந்த கோணத்திலிருந்து பார்க்கிறோமோ அதிலிருந்து தான் நாம் சொற்களை பயன்படுத்துகிறோம். இதனால் ஏற்படுகிற குழப்பங்கள் தான் விவாதங்கள் முரண்களாகின்றன, முரண்கள் மோதல்களாகின்றன, மோதல்கள் சேதங்களை உருவாக்குகின்றன. புயல் வருகிறது, வந்தால் மரங்கள் சாயும், கூரைகள் பீத்தெறியப்படும்,
குடிசை மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று சொல்கிறோம். உடனே புயல் வர வேண்டும் என்று இவன் சொல்லுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க விமர்சனம். புயல் வந்தால் மரங்கள் சாயும், புயல் வந்தால் குடிசைகள் பீத்தறியப்படும், கூரைகள் பீத்தறியப்படும் அப்படின்னு நான் சொல்கிறேன். பார்க்குறவங்களாம் சொல்கிறேன், இவர் ஏன் வந்து புயலுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு? அப்போ புயலை வர சொல்கிறாரு இவர், புயலை வர சொல்கிறாரு இவர். புயல் வந்தால் இது நடக்குமையான்னு சொல்கிறேன். சுனாமி வந்தால் கடற்கரை ஓரம் இருக்கிற குடிசைகள் எல்லாம், குடும்பங்கள் எல்லாம் பாதிக்கப்படுவார்கள், ஏராளமான மக்கள் இறந்து போவார்கள் அப்படின்னு நான் சொன்னால் இவர் சுனாமிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு. வந்தால் இது நடக்கும்னு சொல்கிறோம். இப்போ புரிந்து கொள்வதிலே சிக்க, ஏன்னா அவனுக்கு ஒரு பெரிய ஃபோபியா இருக்கு, சுனாமினா பயம். ஏற்கனவே சுனாமி வந்து அப்படி அடிச்சிருக்கு, ஏகப்பட்ட பேரை கொலை பண்ணியிருக்கு. அப்போ அந்த சுனாமி வர்றதை பற்றி இவன் பேசுகிறான், அப்போ வந்துருமோ, இப்போ வந்துருமோங்கிற பயத்திலிருந்து அவன் என்ன சொல்கிறான், இவன் சுனாமியை பற்றி பேசினேன், இவன் சுனாமிக்கு சப்போர்ட்டர், இவன் சுனாமியுடைய ஆதரவாளர், இவன் சுனாமியுடைய ஆளிவன், இவன் சுனாமியை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறான். அவனுக்கு இருக்கிறது ஃபோபியா. அது என்ன ஃபோபியான்னா, அது ஒரு அச்சம். ஏற்கனவே சுனாமி வந்து அடித்து ஏராளமான பேர் இறந்து லாரி லாரியாக கொண்டு போய் குழியில் கொட்டி அதெல்லாம் இவன் பார்த்துருக்கிறான். அதனால் சுனாமி வந்தால் இப்படி ஆகும்டான்னு சொல்லும்போதே இவன் பயப்படுறான், இவன் சுனாமியுடைய ஆதரவாளர். நான் சொல்கிறேன், சுனாமி வந்துருச்சுன்னா இப்படி ஆயிரும்பா, ஏற்கனவே நானும் பார்த்துருக்குறேன். எம்ஜிஆர்னு ஒரு சுனாமி வந்தது, ஜெயலலிதா என்று ஒரு சுனாமி வந்தது, விஜயகாந்த் என்கிற ஒரு சுனாமி வந்தது. அப்படியெல்லாம் சுனாமி வந்தால் இப்படியெல்லாம் நிகழும் என்று நான் சொல்லப்போனால் என்னையே வந்து அவர்கள் சுனாமியின் ஆதரவாளர்கள் என்று பார்க்கிறார்கள். ஆகவே பார்க்கிறவர்களின் கோளாறு அது, அது அவர்களுடைய மனோநிலையிலிருந்து புரிந்து கொள்ளுகிறார்கள். நான் எந்த இடத்திலும் வாருங்கள் வாருங்கள்னு அவர் அண்ணா வந்து நெடுஞ்சிரேனை அழைத்த மாதிரி தம்பி வா தலைமை ஏற்க வா என்று நான் கூப்பிடவில்லை. ரஜினியை வருக நாட்டை ஆள்க என்றா சொன்னேன். ரஜினி வந்தால் என்ன நிகழும்னு சொல்கிறேன், இதுதான் நடக்கும். சரி, வந்தால் வரவேற்போம்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? இப்போ சுனாமி வந்தால் வரவேற்போம் நீங்கள் சொல்லலாமா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு கேள்வி வரலாம். வந்தால் வரவேற்போம் அப்படிங்கிறது தான் வந்து அரசியல் களத்தில் ஒரு ஜனநாயக அணுகுமுறையுது. நீங்கள் கையை போய் நீட்டி இப்படி மறித்து நின்னா கூட சுனாமி உங்களால் தடுக்க முடியுமா? அல்லது பெரிய காம்பவுண்ட் வால் கட்டினா கூட சுனாமி உங்களால் தடுக்க முடியுமா? அது வர்றதுன்னு முடிவு பண்ணால் வந்து தான் தீரும். ரஜினிகாந்த் வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டால் யாரால் தடுக்க முடியும்? நீ போராட்டம் நடத்துறதுனால நிறுத்திட முடியுமா? வரக்கூடாதுன்னு சொல்லுவதனால் நிறுத்திட முடியுமா? அப்போ அது வந்து நம்முடைய அறியாமையிலிருந்து வருகிறது. இப்போ வந்தால் வாயா, இதில் என்ன சந்திப்போம் களத்தில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வந்தால் வரட்டும் சந்திப்போம் களத்தில் என்பது ஒரு ஜனநாயக அணுகுமுறை. அது யாராக இருந்தாலும் என்ன, அதற்கடுத்து இன்னொரு படி மேலே போய் கோட்பாட்டு அடிப்படையில் இதை நாம் பார்க்க வேண்டும். எனக்கு வந்து சாதி அது ஒரு சிக்கல், மொழி அது ஒரு சிக்கல், இனம் அது ஒரு சிக்கல், வர்க்கம் அது ஒரு சிக்கல், இதெல்லாமே ப்ராப்ளம்ஸ் தான். இது ஒன்றுக்கும் ஒரு முரண்பாடு இருக்குது. இதில் எதை எதை எவன் பிரைமரி கான்ட்ராடிக்ஷனாக பார்க்குறானோ, முதன்மை முரண்பாடாக பார்க்குறானோ, அதன் அடிப்படையில் தான் அவன் இயக்கத்தை கட்டுறான். ஒரு தமிழ் தேசிய இயக்கம், தமிழ், தமிழ் அல்லாத பிற மொழிகள், தமிழர், தமிழர் அல்லாத பிற மொழிகள், அதுதான் வந்து பிரைமரி கான்ட்ராடிக்ஷனாக வைக்கிறான். அப்படி வைக்கும்போது அவனுக்கு மற்ற முரண்பாடுகள்லாம் பின்னால் போயிடுது. அவனுக்கு வந்து மதம் சம்பந்தமான பிரச்சனைகளோ, சாதி சம்பந்தமான பிரச்சனைகளோ, பெண்ணுரிமை சம்பந்தமான பிரச்சனைகளோ, ஏகாதிபத்தியத்தோடு இருக்கிற சிக்கல்களோ, இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவனுக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டு விடும். அது ரெண்டாம் இடத்திலே மூன்றாம் தரத்திலே போய்விடும், இடத்திலே போய்விடும். பெண்ணுரிமைக்கான ஒரு இயக்கம், மகளிர் விடுதலை இயக்கம், பெண்ணுரிமைக்கான இயக்கம் என்னென்னா, பெண்களுடைய உரிமைகள், பெண்களுடைய சிக்கல்கள் தான் பிரைமரி கான்ட்ராடிக்ஷன். ஆணாதிக்கத்திற்கும் பெண் விடுதலைக்குமான பிரச்சனை. ஆகவே அவர்கள் அதற்குத்தான் முக்கியத்துவம் தருவார்கள். அப்படி அதற்கு முன்னுரிமை தருகிற போது மற்ற பிரச்சனைகளை இரண்டாம் இடத்திலும் மூன்றாம் இடத்திலும் நாலாம் இடத்திலும் ஐந்தாம் இடத்திலும் அவர்கள் வைப்பார்கள், பின்னுக்கு தள்ளுவார்கள், சிலவற்றை பொருட்படுத்தவே மாட்டார்கள். ஏகாதிபத்தியத்திற்கும் நம்முடைய தேசத்திற்கும் இடையிலான முரண்பாட்டை முன்னிறுத்துகிறவர்கள் எல்லாவற்றுக்கும் அடிப்படை இந்த வல்லரசுகளினுடைய நடவடிக்கைகள் தான். உலக மயமாதல் என்கிற கோட்பாடு தான், பன்னாட்டு நிறுவனங்களின் சுரண்டல் தான், பன்னாட்டு நிறுவனங்களின் முதலீடு தான், அதை தான் அவன் பிரதானப்படுத்துவான். நாட்டுக்குள்ளே நடக்கிற சாதி பிரச்சனைகளையோ, மத பிரச்சனைகளையோ, உள்ளூர் நடக்கிற எந்த பிரச்சனைகளையோ அவன் பிரைமரியாக பார்க்க மாட்டான். பார்ப்பான், பிரைமரியாக பார்க்க மாட்டான், அதுக்கு முன்னுரிமை தர மாட்டான், அதை முதன்மைப்படுத்த மாட்டான்.
அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கிறது. அதனால் தமிழர் அல்லாத ஒருவர் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது என்று சொல்லுவதை நான் தவறு என்று சொல்லவில்லை. ஏன்னா அவங்க அதை தான் முதன்மைப்படுத்துகிறாங்க, அதனால் அதை பேசுகிறாங்க. ஆனால் அரசியலுக்கே வரக்கூடாது, நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்குற கேள்வி ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு ஜனநாயக அணுகுமுறை அல்ல. ஜனநாயகத்தை நான் முன்னிறுத்துகிறேன். நான் எல்லா சிக்கல்களுக்குமே ஜனநாயகத்தை தான் முன்னுரிமை கொடுக்குறேன். டெமோக்ரஸி தான், அதுதான் இன்றைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டில் அல்லது 20ஆம் நூற்றாண்டில் உருவான ஒரு புரட்சிகர கோட்பாடு. ஜனநாயகம் என்கிற ஒரு சிந்தனை இருக்கிறதே, அதுதான் இவ்வளவு பெரிய மாற்றங்களை சமூகத்தில் உருவாக்கியிருக்கிறது. ஜனநாயகம் என்கிற சிந்தனையிலிருந்து தான் மக்களாட்சி உருவானது. ஜனநாயகம் என்கிற சிந்தனையிலிருந்து தான் விளிம்பு நிலை மக்களின் விடுதலை அரசியல் உருவானது. ஜனநாயகம் என்கிற சிந்தனையிலிருந்து தான் பெண் விடுதலை பற்றிய கருத்தியல் உருவானது. ஜனநாயகம் என்கிற சிந்தனையிலிருந்து தான் சாதி ஒழிப்பு என்கிற கருத்தியல் உருவாகிறது. ஜனநாயகம் என்கிற சிந்தனையிலிருந்து தான் சமூக நீதி கோட்பாடு உருவாகிறது. ஜனநாயகம் என்கிற சிந்தனையிலிருந்து தான் கடவுள் மறுப்பு கொள்கை உருவாகிறது. ஜனநாயகம் என்கிற சிந்தனையிலிருந்து தான் இவ்வளவு பெரிய மாற்றங்கள் இந்த பூ உலகில் உருவாகியிருக்கின்றன. அதுக்கு முன்னாடி எதேச்சதிகாரம் அல்லது சர்வாதிகாரம் அதான் இருந்தது. மன்னன் ஒருவன், அவன் சொல்கிறத மற்றவன் கேட்கணும், யாரும் கருத்துலாம் சொல்லக்கூடாது, அவன் ஆலோசனையும் சொல்லக்கூடாது. உங்ககிட்ட நான் கருத்து கேட்கல, நான் சொன்னதை செய், அதான் எதேச்சதிகாரம், அதுதான் சர்வாதிகாரம். அது ஜனநாயகம் அல்ல, அது ஜனநாயகம் அல்ல. என் இனம் மட்டும்தான் ஆள வேண்டும் அப்படிங்கிறது எதேச்சதிகாரம், அது ஜனநாயகம் அல்ல. மற்றவெல்லாம் எனக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்பது ஜனநாயகம் அல்ல, அது சர்வாதிகாரம். ஜனநாயக சிந்தனையால் தான் அன்னை தெரசா உருவானார். எந்த மொழி, எந்த இனம், எந்த சாதி, எந்த நிறம் என்றெல்லாம் பார்க்காமல் நோய்வாய்ப்பட்ட அனைவரையும் தொட்டு தடவி அவர்களின் கண்களில், முகத்தில், புண்களில் வழிந்த நுழைநீரை துடைத்து அவர்களின் மீது தாயுள்ளம் பொழிந்து கருணை பொழிந்து தொண்டு செய்தால் அது ஜனநாயக சிந்தனையின் வெளிப்பாடு. அதனால்தான் உலகம் முழுவதும் அவரை அன்னை தெரசா என்று அழைக்கிறார்கள். ஆக ஜனநாயகம் என்பதுதான் அளவுகோல். இந்த ஜனநாயகம் எதன் அடிப்படையிலிருந்து உருவாகிறது என்றால், ஆதிக்க எதிர்ப்பிலிருந்து, ஒடுக்குமுறை எதிர்ப்பிலிருந்து, சுரண்டல் எதிர்ப்பிலிருந்து தான் உருவாகிறது. ஆதிக்கம் எந்த வடிவத்தில் வந்தாலும் எதிர்க்க வேண்டும். ஆணாதிக்கமாக வந்தாலும் சரி, முதலாளித்துவ ஆதிக்கமாக வந்தாலும் சரி, உயர்சாதி ஆதிக்கமாக வந்தாலும் சரி, தலைவன் தொண்டன் என்கிற தலைவன் என்கிற ஆதிக்கமாக இருந்தாலும் சரி, ஆதிக்கம் என்பதுதான் எதிர்ப்புக்குரியது. அந்த ஆதிக்கம் செய்கிறவன் தனக்கான இருப்பிடத்தை, தனக்கான நிலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற வெறியை பெறுகிற போது அவன் ஒடுக்குமுறையை ஏவுகிறான், சப்ரஷன். என்னை தவிர வேறு யாரும் இந்த இடத்து வரக்கூடாது, அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வருகிற போது அதற்கு எதிராக செயல்படுகிறவன், சிந்திக்கிறவன் அனைவரையும் அவன் ஒடுக்குகிறான். ஒடுக்குகிற போது அவனுக்கு ஆயுதம் தேவைப்படுகிறது, கொடூரம் தேவைப்படுகிறது, குரூரம் தேவைப்படுகிறது, இரத்தம் சிந்துதல் தேவைப்படுகிறது, வெறியாட்டம் என்பது நிகழ்கிறது. ஒடுக்குமுறை, இந்த ஆதிக்கமும் ஒடுக்குமுறையும் எதற்காக என்று சொன்னால், தன்னுடைய பதவியை, தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய சுகத்தை, தன்னுடைய சுதந்திரத்தை அவன் தக்க வைத்துக் கொள்வதற்கு சுரண்டல் என்பது நிகழ வேண்டும். உங்கள் உழைப்பையெல்லாம் சுரண்டுவது, உங்கள் சொத்தையெல்லாம் சுரண்டுவது, உங்களுடைய வளத்தையெல்லாம் சுரண்டுவது, உங்களுடைய வாய்ப்பையெல்லாம் சுரண்டுவது. ஆக சுரண்டுவது என்பதுதான் கொடுமை, ஒடுக்குமுறை என்பதுதான் கொடுமை, ஆதிக்கம் என்பதுதான் கொடுமை. இது பெண்ணுக்கும் பொருந்தும், ஒடுக்கப்பட்டோருக்கும் பொருந்தும், சிறுபான்மை இனத்துக்கும் பொருந்தும், தேசிய இனத்துக்கும் பொருந்தும், எல்லாவற்றுக்கும் பொருந்தும். பிரபாகரன் எதிர்த்தது சிங்கள ஆதிக்கத்தை எதிர்த்து, சிங்கள ஒடுக்குமுறையை எதிர்த்து, சிங்கள இனத்தின் சுரண்டலை எதிர்த்து. வெறும் மொழியை சிங்களம் பேசுவதனால் எதிர்க்கவில்லை, வெறுமென அவன் சிங்கள இனத்தை சார்ந்தவனாயிருப்பதால் எதிர்க்கவில்லை. அவன் சிங்கள மொழியை பேசுவதனாலேயே ஒருவன் பிரபாகரனின் எதிரி அல்ல, சிங்களவனாய் பிறந்ததனாலேயே அவன் பிரபாகரனின் எதிரி அல்ல. சிங்களத்தை பயன்படுத்தி சிங்கள
பௌத்தத்தை பயன்படுத்தி சிங்கள பேரினவாதம் என்கிற பெரும்பான்மைவாதத்தை பயன்படுத்தி சிறுபான்மை சமூகமாக வாழ்கிற தமிழர்களின் உரிமைகளை பறிப்பதால் தான் எதிர்த்து போராட வேண்டியிருக்கிறது, நசுக்குவதால் தான் போராட வேண்டியிருக்கிறது. ஆகவே அந்த இடத்தில் அளவுகோல் என்பது எப்போதுமே நமக்கு ஆதிக்க எதிர்ப்பு, ஒடுக்குமுறை எதிர்ப்பு, சுரண்டல் எதிர்ப்பு. எதற்காக என்றால் ஜனநாயகம் பாதுகாப்பு, ஜனநாயக பாதுகாப்புக்காக. இந்த ஒற்றை பார்வை இருந்தால் நமக்கு எல்லாம் மிக தெளிவாக தெரியும். இந்த அடிப்படையில் தான் நான் ரஜினியை வந்தால் வரட்டும் என்கிறேன். ரஜினிகாந்தை வெறுமென நான் ஒரு கன்னடனாக பார்க்க விரும்பவில்லை, ஒரு நடிகனாக பார்க்க விரும்பவில்லை. ரஜினியின் கருத்தோ ரஜினியின் கோட்பாடோ இன்னும் அவர் வெளிப்படுத்தவில்லை. அரசியலுக்கு வருகிறேன் என்கிறார், வரட்டும். வந்த பிறகல்லவா அவர் சொல்லுகிற கொள்கை சரியா தவறா, அவர் சொல்லுகிற கோட்பாடு சரியா தவறா, அவர் யார் சார்பாக நிற்கிறார், யாரை அவர் எதிர்க்க விரும்புகிறார், யாரை அவர் பயன்படுத்த நினைக்கிறார், யார் அவருக்கு பின்னணியில் இருக்கிறார்கள், இதுவெல்லாம் அதன் பிறகுதான் தெரியும். இல்லை இதுவரையில் என்ன, இதுவரையில் அவர் நடிகர், அரசியலுக்கு வந்தால்தான் தலைவர். மாணவராக இருப்பது என்பது வேறு பாத்திரம், ஆசிரியராக ஒருவன் ஒரு பாத்திரத்தை எடுக்கிற போது வேறு. மாணவராக இருந்தபோது இவர் ஏதாவது ஒரு வகுப்பில் பாடம் எடுத்திருப்பாரா என்று கேட்க முடியுமானா? மாணவராக இருந்தபோது இவர் ஆங்கில வகுப்பை அல்லது இலக்கணத்தை நமக்கு யாருக்காவது சொல்லிக் கொடுத்தாரா? இவர் எப்படி ஆங்கில இலக்கணம் சொல்லித் தருவார் என்று மாணவராக இருந்த காலத்தில் நாம் கேட்கக்கூடாது. அவன் ஆசிரியராக பொறுப்பெடுத்த பிறகு அவனுக்கு ஆங்கிலம் தெரிகிறதா, இலக்கணம் தெரிகிறதா, சொல்லித்தருகிற ஆற்றல் இருக்கிறதா என்று அவன் ஆசிரியரான பிறகுதான் கேட்க முடியும். மாணவராக இருக்கும்போது கேட்க முடியாது. ஆகவே நடிகராக இருந்தவரையில் அந்த கேள்வி நாம் எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கட்சியை தொடங்கிய பிறகு, தலைவராக வந்த பிறகு, அவர் முன்வைக்கிற கொள்கை கோட்பாடுகள் என்ன என்று புரிந்து கொண்ட பிறகு, அவர் அறிவித்த பிறகுதான், அதிலிருந்து தான் நம்முடைய விமர்சனங்களை வைக்க முடியும், எதிர்ப்பை காட்ட முடியும், ஆதரவை காட்ட முடியும். இந்த பார்வை என்னுடைய ஜனநாயக புரிதலிலிருந்து வருகிறதே தவிர, இவர்கள் நினைப்பது போல் நான் கூட்டணிக்கு அச்சாரம் போடுகிற வேலையெல்லாம் செய்யவில்லை. அந்த அவசியம் எனக்கு இல்லை. நான் ஒரு பேட்டியில் சொன்னதைப் போல, இவர்கள் 24 மணி நேரமும் 365 நாளும் தேர்தலை பற்றி சிந்திக்கிறவர்கள். நான் தேர்தல் அறிவித்த பிறகுதான் தேர்தலை பற்றியே சிந்திக்கிறவன். வந்து பரீட்சை டேட்லாம் அறிவித்த பிறகு தான் நான் புத்தகத்தை திறந்து படிக்கிறேன். எக்ஸாமுக்கெல்லாம் டேட் அறிவேன். சில பேர் ஆரம்பத்திலேருந்து படிச்சுக்கிட்டு இருப்பான், ஃபெயில் ஆயிடுவான். எனக்கு வந்து இது எக்ஸாம் ஷெடியூல் அறிவித்த பிறகு தான் நான் உட்காந்து படிப்பேன். அந்தந்த வருஷத்தில் கரெக்டாக பாஸ் பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்பேன். இப்போ அரசியலில் நம்ம வந்து வெற்றியா தோல்வியான்னு, இந்த தேர்தலில் வர்ற வெற்றி தோல்வி வந்து நீங்கள் அது ரிசல்ட் கிடையாது. இன்றைக்கு தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கக்கூடிய அரசியல் விவாதிக்கப்படுகிறதா இல்லையா? விவாதிக்கப்படுகிறது, இதுதான் வெற்றி. சராசரியான ஒரு அமைப்பாக நான் இல்லை. எங்கோ தேர்தல் எப்போது வரும் என்று காத்திருந்து எந்த கூட்டணியிலே சேரலாம் என்று நான் கைகட்டி நின்று, யாரோடு சேர்ந்தால் சட்டமன்றத்திற்கு நுழையலாம் என்று நான் நாக்கை தொங்க போட்டு கொண்டிருந்தால், அந்த தேர்தல் வருகிற வரையில் நான் யாரென்றே தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் விடுதலை சிறுத்தைகளை பற்றி விவாதிக்கக்கூடிய நிலையை இன்றைக்கு தமிழக அரசியல் களத்தில் நாம் உருவாக்கியிருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு எந்த பின்புலமும் இல்லை. ஆனால் கருத்தியல் பின்புலம் இருக்கிறது, கோட்பாட்டு பின்புலம் இருக்கிறது, ஜனநாயக சிந்தனை இருக்கிறது. அதுதான் அதற்கு அடிப்படை காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜனநாயக இப்படி செய்ய போகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டே நான் 15 நாட்களுக்கு முன்னதாக எதிர்கட்சிகளே எதிர்கட்சிகளே உஷாராக இருங்கள், பாரதிய ஜனதா முடிவெடு சாதிக்காரர்கள், நீங்களே ஒரு தலித் வேட்பாளரை அறிவிப்பு செய்யுங்கள். நான் தலித் என்கிற காரணத்தால் சொல்லவில்லை, தலித்துகளை குறிவைத்து காய்களை நகர்த்து முறியடிப்பதற்கு நீங்கள் இந்த முடிவை எடுங்கள். சட்ட வல்லுநர்களோ எந்த கருத்தியலாளருமோ நீதிபதி கர்ணனை ஆதரிக்கவே இல்லையாக இருந்தன. என்ன அப்படிப்பட்ட குற்றம் என்ன செய்துவிட்டார் ரகசியமாக? அந்த யாருமே ஆதரிக்க முடியாத அளவுக்கான குற்றத்தை என்ன செய்து கொண்ட பிறகுதான் காங்கிரஸ் அவ்வளவு பேரும் சுப்ரீம் கோர்ட் நெருக்கடிக்கு உள்ளானார்கள். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்துவிடும் என்று பயந்து போய் கிடக்கிறார்கள். அதை பற்றி கவலைப்படாமல் திருமாவளவன் கருத்து சொல்கிறார். ஆக இந்த துணிச்சலை எவனும் சுட்டி காட்டி பாராட்ட தயாராக வழி இல்லை. நீதிபதி கர்ணன் உங்க ஆளுன்னு சாதி பாசம் அவர்கள் அறிவித்ததை போலவே ராம்நாத் இக்கட்டுக்கு தன்னை ஆதரிக்க வேண்டியதுதான். காங்கிரசும் எதிர்கட்சிகளும் மனப்பூர்வமாக இந்த அவர்களை நான் சொல்லுவேன் எடுத்தார்கள் என்று நாம் சொல்ல முடியாது. பாரதிய ஜனதா எடுத்த ராஜதந்திர முடிவை
சாதி எதிர்கொள்ளுவதற்காக இவர்கள் எடுத்திருக்கிற ஒரு ராஜதந்திர முடிவு. என்னதான் இருந்தாலும் மோடி சிறந்த தலைவர் தான் இருந்தாலும், எத்தனையோ பேர் இருக்கிற போது, அத்வானி இருக்கிற போது, சுஷ்மா ஸ்வராஜ் இருக்கிற போது, எதிர்கட்சி முரளி மனோகர் ஜோஷி ராஜ்நாத் சரியானது என்று ஜாம்பவான்கள் எல்லாம் இருக்கிற போது, அவர்கள் எல்லாம் அதற்காக கனவு கண்டு கொண்டிருக்கிற போது, அவர்களை எல்லாம் ஓரம் தள்ளி வைத்து விட்டு நாம் ராம்நாத் கோவிந்த் அவர்களை அல்லது கே ஆர் நாராயணனாக ஆதரித்திருக்கிறார். அதை இவர்கள் ஆராய்ச்சிகளின் உச்சி மூந்து அவரை வாழ்த்துகிறேன் அல்லவா நான் சொல்லி இருக்க வேண்டும். அதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார். ஆர்எஸ்எஸ் அப்படி எதிர்பார்ப்பவர்களின் அரசு சாதனையாளரா? அதனால் திருமாவளவனும் சாதியாக சிந்திப்பான் என்று எதிர்பார்க்கிறார். நான் கோட்பாட்டு ரீதியான மோதலாக நீங்கள் தேர்வு அதற்கான ஒரு விவாதமாக மாற்றியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. உங்கள் பாசரையில் அதுவரையிலும் யாரும் இந்த குடியரசுத் தலைவர் வேட்பாளர் அறிவித்த உடனே யாரும் கருத்து சொல்லல. அவரால் புரட்சியாளர் அம்பேத்கர் அரசு அரை மணி நேரத்தில் அதை எதிர்த்து கருத்து, அவரால் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்க முடியாது, அவரால் டிமானிட்டைசேஷன் முடிய தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் யாருமே வாய் திறக்கல. டிமானிட்டைசேஷன் என்பது மிக மோசமான ஒரு முடிவு. இந்த தேசத்தை அதல பாதாளத்திற்கு கொண்டு போய் தள்ளிவிடும். இது கண்டிக்கப்பட வேண்டியது, தடுத்து நிறுத்தப்பட வேண்டியது என்று கண்டித்ததோடு மட்டுமில்லாமல் அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு என்று ஒரு மாநாட்டையே போட்டோம். டிமானிட்டைசேஷன் என்கிற நடவடிக்கையே அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று விடுதலை சிறுத்தைகள் எச்சரித்தது. இதற்காக புதுச்சேரியிலே பல்லாயிரக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளை திரட்டி டிமானிட்டைசேஷன் என்கிற பணமதிப்பு நீக்க நடவடிக்கையை எதிர்த்து ஒரு மாநாடு இந்தியாவிலேயே நடத்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். மற்றவங்க அதை எதிர்த்தாங்கன்னா ரைடு போகும், அதனால் பயந்துக்கிட்டாங்க. வேற யாரும் வாய் திறக்கலை. எப்படிப்பா இந்த முடிவெடுத்த அப்படின்னா வீட்டுக்குள்ளே போலீஸ் போகும், சிபிஐ போகும். அந்த இடத்திலும் துணிச்சலாக முடிவெடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். மாட்டிறைச்சி என்பது ஏதோ அவர்கள் கோமாதாவை காப்பாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செய்வதாக நாம் பலரும் புரிந்து கொள்கிறோம். அது வந்து கோமாதா பாசத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட முடிவல்ல. ரெண்டு முக்கியமான அஜெண்டா பிஜேபிக்கு இருக்குது, அதை நாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கோட்பாட்டு ரீதியான புரிதல். ஒன்று அவங்களுக்கு கலாச்சார அடிப்படைவாதம், இன்னொன்று கார்ப்பரேட் மயமாக்கும் நடவடிக்கை. இந்திய பொருளாதாரத்தையே கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் ஒப்படைப்பது, அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஆக மாட்டிறைச்சியை அவர்கள் தடை விதிப்பது என்பது பசுமாதா மீது கொண்டிருக்கிற பாசத்தால் அல்ல, மாடு தொடர்பான அத்தனை வியாபாரங்களையும் கார்ப்பரேட் நிறுவனம் ஒப்படைக்க வேண்டும், அதுதான் அவருடைய நோக்கம். மாட்டை நீ வெட்டாத, முஸ்லீம் வெட்டக்கூடாது. யாரும் ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்காரன் எந்திரங்களின் மூலம் மாட்டை வெட்டலாம், அது பாவம் இல்லை. பசுமாட்டையும் வெட்டலாம், காளை மாட்டையும் வெட்டலாம், அது பாவம் இல்லை. நீயும் நானும் வெட்டக்கூடாது. இதை பற்றி பேசினா அதுக்கு மட்டும் ஒரு மணி நேரம் ஆகும். ஆனால் இது வெறும் உணவு கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் மட்டுமல்ல, அவர்களின் இந்து கலாச்சாரம் திணிக்கப்படுகிற முயற்சி என்று மட்டும் பார்க்கக்கூடாது. இதற்கு பின்னணியில் கார்ப்பரேட் மயமாக்குகிற ஒரு பொருளாதார நிலைப்பாடும் இருக்கிறது. 25,000 கோடிக்கு மேல் செலவு செய்து 4-5 கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஒன்று கூடி மோடி என்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கி அவரை பிரதமராக்கி நாற்காலியில் அமர வைத்திருக்கிறார்கள். அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் மோடிக்கு இருக்கிறது. எல்லா வணிகத்தையும் கார்ப்பரேட் மயமாக்கி வருவதைப் போல மாட்டு வணிகத்தையும் கார்ப்பரேட் மயமாக்க வேண்டும். மாட்டு வணிகம் விவசாயத்தோடு தொடர்புடையது, மாட்டு வணிகம் இறைச்சியோடு தொடர்புடையது, மாட்டு வணிகம் தீவன வியாபாரத்தோடு தொடர்புடையது, மாட்டு வணிகம் தோல் வியாபாரத்தோடு தொடர்புடையது, மாட்டு வணிகம் பால் வியாபாரத்தோடு தொடர்புடையது. மாட்டு வணிகம் பெரு வணிகம், இந்திய பொருளாதாரத்தில் சரிபாதியே அது நிறைவு செய்கிறது. கறி தின்னக்கூடாது என்று அவர்கள் சொல்லுவது வெறும் ஜீவகாருண்ய ஒழுக்கம்தான் என்றால், ஆட்டையும் வெட்டக்கூடாது, கோழியையும் வெட்டக்கூடாது, மீன்களையும் கொல்லக்கூடாது என்று சொன்னால் அது ஜீவகாருண்ய கொள்கை. எந்த உயிரையும் கொல்லாதே என்பது பௌத்த கோட்பாடு. அது இவர்கள் பௌத்த கோட்பாட்டை பின்பற்றவில்லை. சைவ கோட்பாட்டை சொன்ன இயக்கம் இந்து மதம் கிடையாது, அது பௌத்தம் தான் சொன்னது.
அது பௌத்த கோட்பாடு. அது எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது. திருவள்ளுவர் சொல்லுவது அதுதான், ஜைன மதம் சொல்லுவது அதுதான், பௌத்த மார்க்கம் சொல்லுவது அதைத்தான் சொல்லுகிறது. உயிர்களை கொல்லாதே, உயிர்களை கொல்லாதேன்னா மனுஷன் மட்டும் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த பௌத்தம் தலைகீழாக இன்றைக்கு மாறிவிட்டது. இந்துக்கள் ஒரு காலத்திலே பசுவை யாகத்தில் போட்டு பசுவை உயிரோடு அப்படியே சுட்டு கறியாக்கி சாப்பிட்டவர்கள் என்று ரிக்வாதத்திலோ வேறு எந்த வேதத்திலோ இருப்பதாக சொல்லப்படுகிறது. வேதத்தில் சொல்லப்படுவதாக கருத்து உண்டு. அப்படி கறியை உணவாக கொண்டு அசைவத்தை சாப்பிட்டு வளர்ந்தவர்கள் இன்றைக்கு தலைகீழாக அவர்கள் மாறி சைவத்தை பற்றி பேசுகிறார்கள் என்கிற வரலாறு இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இது வேறு, அதற்குள்ளே நான் நுழைந்தால் மணிக்கணக்கிலே நீளும். ஆகவே அவர்கள் வெறும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பேசினால் பசுமாட்டை மட்டும் ஏன் கொல்லக்கூடாது என்று சொல்ல வேண்டும்? காளை மாடும் பாவம்தானே, எருமை மாடுகளும் பாவம்தானே, ஆடுகளின் கோழிகளும் கூட பாவம்தானே, வாயில்லா ஜீவன்கள் தானே. அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. ஆனால் இன்றைக்கு அவர்கள் பசுவை கொல்லுவதற்கு கூட நீயோ நானோ கொல்லக்கூடாது என்பதுதான். எந்திரங்கள் கொல்லலாம், கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு கார்ப்பரேட் மயமாக்குகிற ஒரு தேவை மோடிக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இவர்களின் கலாச்சார அடிப்படைவாதத்தையும் நாம் எதிர்க்கிறோம். ஏகாதிபத்திய நாடுகளிடம் ஒட்டுமொத்த இந்தியாவை அடகு வைக்கக்கூடிய இந்த கார்ப்பரேட் கலாச்சாரத்தையும் நாம் எதிர்க்கிறோம். இந்த எதிர்ப்புக்கெல்லாம் அடிப்படை காரணம் கோட்பாட்டு பின்னணி என்பதை புரிந்து கொண்டால் போதும், ஜனநாயக பார்வை என்பதை புரிந்து கொண்டால் போதும். இப்படி எல்லோருக்கும் புரிய வைக்கிற வேலைகளை செய்ய நாம் உறுதியேற்க வேண்டும். திருமாவளவன் சொல்லுவதை புரிந்து கொண்டு நீங்களும் அதே கடமையை செய்தால் அதுதான் பரப்புரை, அதுதான் கட்சிப்பணி. கட்சிப்பணி என்பது கீழே போய் நின்று எந்த நேரமும் பொடியை பிடிச்சிட்டு நிற்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. இதுவும் கட்சிப்பணி தான். நாம் பேசுகிற அரசியலை, நாம் பேசுகிற கருத்தியலை, நம்முடைய கோட்பாடுகளை, நம்முடைய இலக்கு என்ன என்கிற அந்த வரையறைகளை மக்களுக்கு எடுத்து செல்கிற அந்த மகத்தான பணிகளை செய்ய வேண்டிய களத்தில் செய்தி தொடர்பு மையத்திற்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சிறப்பு விருந்தினர்களுக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.